ஓம்கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். குருவடி சரணம் திருவடி சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜெமினி தங்கவயில் அஸ்ட்ரோ வழங்கும் மகம் நட்சத்திரம் பலன்கள். நன்றி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வர, குரு சாஷாந்த், பரபிரமை, தஷ்மை, ஸ்ரீமந்த், குருவே நமோ நமக. பத்தாவது நட்சத்திரமான மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்வ செழிப்புடன் வாழ்ந்தால் அவருக்கு மக ஓட்டம் ஓடுகிறது என்று சொல்வார்கள். ஐந்து நட்சத்திரங்கள் கொண்ட பல்லக்கு போன்ற உருவம் கொண்டது. இது ஆண் நட்சத்திரம். ஆண் உடு ராட்சசகணம் உக்கிர சுபாவம் உள்ளது. இந்த நட்சத்திரத்தில் பஞ்ச பாண்டவர்களின் நடுவனான ஸ்ரீ அர்ஜுனன் பிறந்தார். ஆலமரம் பட்சி வந்து காகம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ வித்யா உபாசகர்களாக இருப்பார்கள். ஸ்ரீ தேவியை வணங்கி போற்றுவதில் பெரு விருப்பம் இருக்கும். உறவினர்களையும் அண்டியவர்களையும் காப்பாற்றும் தயால சிந்தை பெற்றிருப்பார். நுண்கலைகளில் சிறந்த வித்வான்களாகவும் பணக்காரர்களாகவும் நிர்வாகத்திறன் மிகுந்தவர்களாகவும் சமயத்திற்கேற்றாற்போல வளைந்து கொடுத்து செல்லும் இயல்பு கொண்டவர்களாகவும் விளங்குவர். பேச்சில் பிறரை கவர்கள் முன்கோபம் இருக்கும் மனைவியிடம் மிகவும் பிரியமாக நடந்து கொள்வர். காமகுணம் அதிகம் இருக்கும். சிற்பம் ஓவியம் போன்ற கலைகளை பிரியத்துடன் பயில்வார்கள். இவர்களுடன் வாழ்க்கை செல்வாக்குடன் வசதியுடன் இருந்தாலும் பிற்காலத்தில் மன நிம்மதி இல்லாமல் தவிப்பார்கள். மக நட்சத்திர பாதங்களும் குணாதிசயம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் உண்டு. இந்த நட்சத்திரத்தின் முதல் பாதத்துக்கு செவ்வாய் பகவான் அதிபதியாவார். தலைவர் அரசரை போன்ற செல்வாக்குடைய பெரிய மனிதர்களின் சிநேகம் இருக்கும். எல்லாவித லட்சணங்களும் அமைந்து பேச்சில் வல்லவர்களாக இருப்பார்கள். இரண்டாம் பாதத்துக்கு சுக்கர பகவான். இந்த இரண்டாவது பாதத்தில் பிறந்தவர்கள் அண்டியவர்களுக்கு அபயம் அளிக்கும் குணமும் புத்திசாலித்தனமும் நுண்கலைகளில் அதிக ஈடுபாடும் காணப்படும். எதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். மூன்றாம் பாதத்துக்கு சந்திரன் வந்து அம்சத்தில் வந்து புதன் வீட்டில் வருவார். மிக்க கஞ்சத்தனம் உள்ளவர்களாகவும் இல்லற வாழ்க்கையில் அதிக நாட்டம் இல்லாமல் வாழ்பவர்களாகவும் இருப்பார்கள். பெண்களை கண்டாலே ஓரளவு வெறுப்பார்கள். ஏற்றுக்கொண்ட காரியத்தை எப்படி முடிப்பதில் சூரராக விளங்குவார்கள். மனதில் ஆசை இருந்தாலும் அதை வெளிக்காட்டு கொள்ளாமல் இருப்பார்கள். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. நாலாம் பாதத்திலே பிறந்தவர்களிடையே பொறாமை உணர்வு காணப்படும். பிறர் செய்த உதவியை உடனே மறந்து விடுவார்கள். எதை பற்றியாவது சதா எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். சுயகௌரவம் என்று வீண் பெருமை பேசி நடக்கக்கூடிய காரியங்களை கைதவறி போக செய்துவிட்டு யார் உதவியை செய்யவில்லை என்று பிறர் மேல் எரிந்து விடுவார்கள். ஆண் குழந்தைகள் மக நட்சத்திர நாலாம் பாதம் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது குல நட்சத்திர வகையை சார்ந்தது. இதில் செய்யத்தக்க செயல்களை கவனித்து மேற்கொண்டால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். காய்ச்சல் தோன்றினால் விரைவில் குணமாகாது. அதற்கு பிதிர்தேவதை குறித்து சாந்தி செய்யலாம். பகைவனின் எதிர்ப்போ தடைகளோ ஒன்றும் பலிக்காது. இதில் உத்பாதம் தோன்றினால் பஞ்சம் அக்னி பயம் உண்டாகும். இதில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது அகவிலை சுமாராக இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் மழை பெய்ய ஆரம்பித்தால் நிறைய அரைமழையாக பெய்யும் என்பார்கள். மக ஓட்டம் என்பது கூட மலை மேகங்களை காற்றில் அடைந்து ஓடுவதையே குறிக்கின்றது. திருமணம், சகலவிதமான மந்திர பிரயோகங்கள், குளம் கிணறு முதலியன வெட்டுதல் ஆகிய செயல்களை இந்த நட்சத்திரத்தில் செய்யலாம். பெண்கள் இந்த நட்சத்திரத்தில் ருதுவானால் மகிழ்ச்சி நிறைந்த இல்வாழ்க்கை அமையாது. சாந்தி செய்ய வேண்டும். விவசாய சம்பந்தமான பணிகளை இந்த நட்சத்திரத்தில் செய்ய தொடங்கலாம். எரு போடவும் உழுவதற்கும் நல்லது. சங்கீதம் கற்றுக்கொள்ளவும் நடனம் பயிலத் தொடங்கவும் ஏற்றது என்று நாரதரின் கர்ணாமிரதம் என்ற நூலில் காணப்படுகிறது. பெரிய மனிதர்களை சந்திக்கவும் இது நல்லது. நட்சத்திர பாதத்துக்கு பெயர்கள். மகம் ஒவ்வொரு பாதத்தையும் முறைய குறிக்கும் எழுத்துக்கள் மா, மீ, மு, மே. இந்த எழுத்துக்களை ஆரம்ப கொண்ட பெயரை உடையவர்கள் மக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள். உதாரணம் மாதவன், மீனாட்சி, மேதாவி என்பதை. ஜனனகாலத்தில் இதில் பிறந்தவர்களுக்கு ஆதியில் கேது பகவானுடைய திசை 7 ஆண்டுகள். பிறந்ததும் சாந்தி செய்து கொண்டால் நீண்ட ஆயுள் உண்டு. தோற்றம் இந்த நட்சத்திரத்தை பிப்ரவரி மாதம் 12 மணி அளவில் உச்சிவானத்தில் பார்க்கலாம். நன்றி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்கள் நல்லாதருடன் ஜெமினி தங்கவேலா அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.